என்ன நீங்க வந்து எப்படி என்ன சொல்லுவீங்க நீங்க 8th பேசுனீங்க அப்படினு சொல்லுங்க அண்ணா. நான் சொல்லிட்டேன் அப்புறம் அண்ணா எதுக்கு நீங்க அப்படி சொன்னீங்க நான் 8th பேசுவோம் அப்படினு என்ன தைரியத்துல நீங்க சொன்னீங்க? என்ன அந்த தைரியம்? என்ன அந்த தைரியம்னா அந்த தைரியம் சொல்லுங்க அண்ணா எதுக்கு நீங்க அப்படி சொன்னீங்கன்னா நான் வந்து 8th பேசுவோம் அப்படிதானா அதுக்கு என்ன அர்த்தம்? 8th செல்லமா 8th பேசுவோம் என்ன செல்லமா 8th பேசுவோம்னா அது என்ன செல்லமா 8th பேசுவீங்க? கட் பண்ண முடியாது. செல்லமா 8th பேசுவோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறா. செல்லமா நீங்க 8th பேசுவீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன என்ன 8th நீங்க பேசுவீங்களா? ஓ அப்படிங்களா? டிவிலாம் ஆன் பண்ண முடியாது. நீங்கள் எப்படி சொல்லலாம் 8th நான் வந்து 8th பேசுவேன்னு நீங்கள் எப்படி சொன்னீங்க? எதுக்கு நீங்கள் சும்மா சொல்கிறீங்க? அப்போ நான் உண்மையான எடுத்துக்கிறதா இல்லை சும்மானு எடுத்துக்கிறதா? எதை வேணா எடுத்துக்கணும்னா என்ன அர்த்தம்? நீங்க எப்படி அதை சொல்லலாம்னு நான் கேக்குறேன். அப்ப நீங்க வந்து என்ன 8th பேசுவீங்க? அப்ப நீங்க வந்து என்ன 8th பேசுவீங்க? 8th நீங்க பேசுனீங்கன்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு தெரியும். கல்யாண நாள் வருது. என்ன வந்து கிஃப்ட் கேட்டேன் நீங்க ஒண்ணுமே சொல்லல. இன்னைக்கு சண்டே தானங்க. ஒரு வேலையாச்சும் நீங்கள் செய்கிறீங்களாங்க? ஒரு ஒரு வீடும் கூட்ட மாட்டுறீங்க, ஒரு துணியும் துவைக்க மாட்டுறீங்க. என்ன தாங்க நீங்கள் பண்ணுறீங்க? எதுக்கு இருக்குன்னா நீ வீடை கூட்டு. நான் தான் உனக்கு பதில் தான் காய்கறி அரைஞ்சிட்டு இருக்கலாம். அப்புறம் என்ன? பார்த்துக்கோங்க மக்களே, பார்த்துக்கோங்க. ஓ நீங்கள் கட்டின பொண்டாட்டியே எடுத்து பேசுகிறீங்களா நீங்கள்? இந்த பாருங்க உங்களுக்கு கண் வன்மையாக நான் கண்டிக்கிறேன். நீங்கள் வந்து கட்டின முன்னாடி நீங்கள் 8th பேசுகிறீங்களா நீங்கள்? ஆ இப்போ இதுக்கு பேர் என்ன? ஆ புரியல. கட்டின பேசுகிறேன். கட்டின முன்னாடியே 8th பேசக்கூடாது. பேசுனா அவங்களுக்கு என்ன? இல்லை நீங்கள் பேசுனா அவங்களுக்கு குற்றம் அதுக்கான தண்டனை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து தெரியலன்னா மக்கள்கிட்ட சொல்லிடுங்க. அதுக்கான தண்டனை எந்த எக்ஸ்ட்ரீமாக பண்ண பரவாயில்ல. நான் பார்த்துப்பேன். நான் பேசி என்ன பேசுவீங்க? ஃபேஸ் பண்ணிப்பீங்க. ஆக மொத்த பொண்டாட்டி வந்து நீங்கள் 8th பேசுவீங்க. ஆ இல்லை இந்த கேமராவை பார்த்து சொல்லுங்க. பேசுவேன். என்ன என்ன ஃபுல் சென்டென்ஸ் சொல்லுங்க. 8th பேசுவேன். பொண்டாட்டியே பொண்டாட்டியே நான் 8th பேசுவேன் அப்படின்னு சொல்லுங்க. பொண்டாட்டியே நான் 8th பேசுவேன். அப்படிங்களா? ஓ சரிங்க. பரவாயில்ல. சவுண்ட் வைஸ் அந்த டிவியில் வீடியோ எடுத்துட்டு இருங்கண்ணங்க. அப்புறம் என்னங்க? சரி ஏற்றி பேசுறேன். இங்கே பாருங்க எல்லாம் எப்படி சொல்லிடுது. பொண்டாட்டி மாட்டி ஏற்றி பேசாதீங்க. அது பின்னாடி அதிகமாக இருக்கு. நல்லா சொல்லுங்க கேமராவில். அதை மட்டும் நல்லா கத்திக்கிட்டு சொன்னீங்க. பொண்டாட்டி மாட்டி ஏற்றி பேசாதீங்க. பின்விளைகள்லாம் அதிகமாக இருக்கும். ஆ சொல்லி தெரியுதுல்ல உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னு நினைக்கேன். ஆ பொண்டாட்டி நம்மளுக்கு எப்படி? பொண்டாட்டி உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்க. தமிழ் தமிழ் தமிழியா? காதல் மனைவி. அடுத்து அடுத்து வேற என்ன? பொண்டாட்டி நம்மளுக்கு ஒரு கண் கண்ட தெய்வம் சொல்லுங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். வாக்குமூலத்தை சொல்லுங்க. இங்க சொல்லுங்க வாக்குமூலத்தை. எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்லி தெரியும். சொல்லுங்க. அதனால
அதனால மனைவி ஒரு கண் கண்ட தெய்வம். இங்க இங்க நேரா அது என்ன அது மட்டும் சொல்லும் போது நல்லா வாய்க்குள்ளேயே சொல்றீங்க, இங்க நேரா பார்த்து சொல்லுங்க. என்ன நான் சொல்லி கொடுத்து நீங்க சொல்றீங்க? நீங்க எந்த தைரியத்துல நீங்க சொன்னீங்க நான் என்ன எய்த்து பேசுவேன்னு? கட்லாம் பண்ண முடியாது, கட் பண்ண முடியாது. நீங்க எந்த தைரியத்துல சொன்னீங்க என்ன எய்த்து பேசுவீங்கன்னு? எதுக்கு நீங்க அப்படி சொன்னீங்க? வந்து மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க, கேளுங்க. நீங்க கேட்டுதான் ஆகணும், கேட்டுதான் ஆகணும். நீங்க சாரினாச்சு நீங்க சொல்லணும், காலில் விழுலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்ல மாட்டேன். நீ மன்னிப்பு கேட்கணும், கேளுங்க. Thank you.